கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க மாணவர்களே உங்கள் யாவரையும் இந்த கிருபுல வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம் அநேகர் கடிதங்கள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்வதும் தொலைபேசி வாயிலாக எங்களை தொடர்பு கொள்வதும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதும் நிச்சயமாகவே கர்த்தருக்குள் எங்களை ஊக்கமடைய செய்கிறது இன்னும் கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய அது எங்களுக்கு ஊன்றுகோலாகவும் இருக்கிறது பிரிய மாணவர்களே இன்று நாளிலும் கூட நீதிமானை பற்றிய தேவனுக்கு உண்டான எண்ணம் அல்லது நம்பிக்கையை பற்றி ஒரு ஆழமான செய்தியை கேட்க இருக்கிறோம் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்வது போல தேவன் நம்மை நினைப்பதற்கும் நம்மை எண்ணுவதற்கும் நாம் ஏமாத்திரமாக இருந்தாலும் கூட அப்போசனாகிய பவுன் சொல்வதை போல தேவன் என்னை உண்மையுள்ளவன் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்வதுனால தேவனுக்கும் நம்மை பற்றிய சில நம்பிக்கைகள் சில எண்ணங்கள் இருக்கிறது அவைகள் என்ன என்பதை பற்றி இந்த நாளை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்ரீ விசேஷ பள்ளியின் இயக்குனருமான சகோதரர் ஹிலமோன் ராஜா அவர்கள் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாது நடைபெறும் இடம் ஏ ஜிபி ஐந்து மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து இந்த கிருபியுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே கடந்த பாடத்தில் நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதத்தை பற்றி படித்தோம் ஒருவேளை அந்த செய்தியினுடைய குறிப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்பினீங்கன்னா எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த சீடிகளை நீங்கள் கேட்டு வாங்கி நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் அந்த பாடங்களை நடத்தும்படி உங்களை நான் அன்போட கூட உற்சாகப்படுத்துகின்றேன் அருமையானவர்களே நீதிமானா வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற சில வேளைகளில் நம்ம மனதில் எழும்புகிற கேள்விக்கு வேதம் பதில் சொன்னது இன்றைய நாளிலும் கூட நீதிமானை பற்றி தேவன் வைத்திருக்கிற தேவனுக்குள்ள நம்பிக்கை என்ன நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமார் என்று வாய்நாளை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நீதிமானாகிய உங்களையும் என்னையும் பற்றி தேவன் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வேலையிலே நாம் தெரிஞ்சு கொள்வோம் டீச்சருக்கு படித்த ஒருத்தவங்க மேலே என்ன நம்பிக்கை வச்சிருப்பார் இந்த பிரின்சிபால் டாக்டராக இருக்கிற ஒருத்தர் மேலே நோயாளிகளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் ஒரு இன்ஜினியரா இருக்கிறவருக்கு மேல கட்டடம் கட்டுற பொறுப்பை கொடுக்குறவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் அதை போல நீதிமானாக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரின் மீதும் தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அப்போசனாகிய பவுல் மேலே தேவனுக்கு இருந்த அதே நம்பிக்கை நம்மீதும் உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது ஏன்னா அப்போசனாகிய பவுலை நீதிமானாக்கி அதே இயேசுவின் ரத்தம் தானே நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது அப்போ அந்த பவுல் மேலே எந்த நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த ரத்தத்தை அவருக்கு சொந்தமாக கொடுத்திருப்பாரோ அதே போலவே நமக்கும் அந்த இரத்தத்தை கொடுத்து நம்மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் அதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒன்றுத்தி மூத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கின்றேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு விசுவாசியின் மீது அது பெண்ணாக இருந்தாலும் சரி நம்மை உண்மை உள்ளவர்கள் என்ற நம்பிக்கையும் எண்ணமும் இருக்கின்றார் நம்முடைய தேவன் நாம உண்மையுள்ளவங்க நம்மளை நினைக்கிறோமோ இல்லையோ நாம குறைவானவங்க நம்ம நினைக்கிறோமோ என்னமோ ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதினாலே நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று தேவன் எண்ணுகிறார் பவுலை எண்ணின அதே தேவன் நம்மையும் எண்ணி நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு காரியமாக நாம் கவனிப்போம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினோராது வசனத்தில் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் நான் வாயை திறந்தா ஜீவ ஊற்றை போன்ற வார்த்தைகள் வரும் வரும்படியாகத்தான் நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம் அப்ப நம்முடைய வாயின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் தெரியுமா ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து ஜீவஊற்று புறப்படுகிறது அந்த ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பெற்றுக்கொண்டோம் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை அந்த மீட்பின் வார்த்தைகளை அந்த நற்செய்தியின் வார்த்தைகளை தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லுகிற வாயாக நம்முடைய வாய் இருக்கும் என்று தேவன் நம்புகிறார் பிரியமானவர்களே எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா தேவனுக்கு நீதிமான்களாகி நம் மீது நீதிமொழிகள் பத்தாம் அதிகார இருபதாவது வசனத்தில் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது அவன் மனசு நிறைய கோட்டை கட்டலாங்க பெரிய பெரிய காரியங்கள்லாம் துன்மார்க்கன் நினைக்கலாங்க சாதிச்சு வச்சிருக்கலாங்க நீதிமானுக்கு ஒன்றுமில்லாமல் ஒரு வேலை இருக்கலாம் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறனால ஏமாற்றி பொய் சொல்லி திருடிய அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி நம்ம சேர்க்க முடியாமல் ஒரு வேலை இருக்கலாம் ஆனால் நீதிமானாய் இருப்பது நிமித்தமாய் நம்முடைய நாவு சுத்த வெள்ளி என்று தேவனாலே சொல்லப்படுகிறது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூடரோ மதியினத்தினாலே மாழுவார்கள் நீதிமானுடைய நாவை பற்றி வேதம் சொல்லுவதை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம் நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம் இந்த நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது கேலி பண்ணுறது பரிகாசம் பண்ணுறது எடக்கா பேசுறது இந்த பழக்கம்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா தேவன் நம்மை எதிர்பார்த்து நம்பி இருக்கிறதை நாம் செய்யவில்லை அவரை துக்கப்படுத்துகிறோம் என்பதை இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது தேவன் நீதிமானை பற்றி கொண்டிருக்கிற அடுத்த நம்பிக்கை என்ன நீதிமொழிகள் பத்து இருபத்தைந்திலே சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமானோ நித்தி அஸ்திபாரம் உள்ளவன் நாம நிலைச்சிருப்போம் என்று தேவன் நம்பிக்கை உள்ளவராயிருக்கின்றார் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நீதிமொழிகளில் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தருக்குள்ளே இருக்கிறது வசனத்தில் துன்மார்க்கன் தன் வாரி கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன் சாவி பற்றி பயப்பட மாட்டான் நீதிமான் ஏனென்றால் மரணத்துக்கு பிற்பாடு அவன் எங்கே இருக்கப் போகின்றான் என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அவனுக்கு வசனத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகார வசனத்திலே நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் நீதிமானுடைய முயற்சியை பற்றி செயலை பற்றி தேவனுடைய நம்பிக்கை என்ன அது ஜீவனை உண்டாக்குமா கடவுளை நம்பி வாழ்றவங்க மீட்கப்பட்டவங்க தான் மாத்திரம் வாழணும்னு நினைக்க மாட்டாங்க பிறரையும் வாழ வைப்பார்கள் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கின்ற நித்திய ஜீவனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்ற உணர்வில்லாமல் இருக்கும் பொழுதுதான் நான் சம்பாதிக்கணும் நான் சேர்க்கணும் ஏன் பிள்ளை படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் ஏன் கடனை கட்டணும் எங்கள் குடும்பத்து தேவையை பார்க்கணும் அப்படின்னு இருப்போம் நேரம் கிடைச்சா சர்ச்சுக்கு போவோன்னு இருப்பாங்க ஆனால் நீதிமான் என்ற தேவன் நம்மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாரு என்றால் பாவத்தில் மறித்த அநேகர் ஜீவனை பெறுவதற்கு வேத வசனத்தினால் நித்திய ஜீவனை வாரி கொடுக்கிறவர்களாயவர்கள் இருப்பார்கள் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி மூன்றிலே நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் நீதிமானுக்கு கூட ஒரு ஆசை வருங்க அது என்னான்னா நன்மையை பற்றி மாத்திரம் தான் ஆசைப்படுவான் அடுத்தவன் பொருளை எடுக்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது கடந்தால் யார் இல்லைன்னு கொண்டு போக அடுத்தவனுக்கு இருக்கிற நிலத்தில் காலடி நமக்கு சேர்த்துக்கலான்றத அடுத்தவங்களுக்கு இருக்க வேண்டியதை தனக்குன்னு எடுத்துக்கொள்ற எண்ணம் அவனுக்கு இருக்காது ஆனால் நீதிமான் என்ன செய்வானே என்றால் என்னால என்ன உண்டாக வேணும் நன்மை உண்டாக வேண்டும் என்று சிந்திக்கிறவனாய் அவன் இருப்பான் பிரியுமானவர்களே பாருங்கள் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம் தேவனுக்கு நீதிமான் மேல உள்ள நம்பிக்கை பனிரெண்டாம் அதிகார பத்தாவது வசனத்தில் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கம் கொடுமையே அவன் வீட்டில் ஆடு மாடை கூட வளர்த்து எந்த மிருக ஜீவனையும் வளர்த்து அதுக்கு கூட சாப்பாடு போடுவான் தனக்கு மாத்திரமல்ல மனிதர்களை மாத்திரமல்ல மிருக ஜீவனை இருப்பான் இதை நான் மறந்து போய்விடக்கூடாது தேவன் எவ்வளோ இருக்கிறார் பத்தீர்களா நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் தாயின் தகப்பனும் மீட்கப்பட்டவர்களாக இருந்தால் நம்மால் ஆன மட்டும் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம் ஒருவேளை நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்வி குறைவு ஏற்பட்டதை போல இருக்கலாம் ஆனால் தேவனையும் நீதியும் அவர்களுக்கு நாம் அடையாளம் காட்டி இருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள் நிச்சயமாகவே வாழ்ந்திருப்பார்கள் ஏனென்றால் தேவனுக்கு நீதிமானுடைய சந்ததியின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது அடுத்தபடியாக நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் யாரை எங்கே பேசி எப்படி கட் பண்ணி பிரிக்கலாம் டிவைட் அண்ட் ரூல் அப்படின்ற பாலிசி நீதிமானுக்கு வராது அவனுடைய நினைவு என்னவா இருக்கும்னா நியாயமானதாக இருக்கும் அதுதான் தேவனுக்கு நம்பிக்கை எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி வசனம் சொல்லு தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தன் ஆணையை நிறைவேற்றுவானா நீதிமான் அப்ப நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பவன் அல்ல பிறர் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நீதிமான் ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை தேவனுக்குள் இருக்கிறது தேவன் அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே தேவன் தனக்கு பிரியமாக நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைக்கல படைத்தவர்கள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டார் தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டார் ஏன்னா அவர் நீதிமான் அப்போ தன்னுடைய மகனை இங்கே அனுப்பினார் ஏசு தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைக்கல என்னை போல தேவனுடைய இருக்கிற சகோதர சகோதரிகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தினாலே அடுத்தவர்களுடைய நன்மையினாலே தானும் மகிழ்ச்சி அடைகிறவர் நம்முடைய தேவனும் இயேசுவும் அதை போன்றவர்கள் தான் நீதிமான்கள் என்பதை வேத நமக்கு அடையாளப்படுத்துகின்றது பாருங்கள் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி எட்டுல நீதிமானுடைய மனம் பிரதியுத்தார சொல்லம் யோசிக்கும் துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் எல்லா கிறிஸ்தவ குடும்பத்து பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் உடனே பதில் பேசுவாங்க அப்பா பேசினா அம்மா பேசினா போதகர் பேசினா வயசுல பெரியவங்க பேசுனா வில்லுல அம்பை மாட்டி வச்ச மாதிரி ரெடியா இருப்பாங்க நீ நடக்காத அப்படின்னா ஏன் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி உடனே பதிலே வைத்திருப்பார்கள் பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே அல்லது இருந்தாலும் சரி மீட்கப்பட்ட நீதிமானாய் இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை யோசித்து பார்கள் தேவன் உங்கள் மேலே என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால் பதில் சொல்வதற்கு யோசியுங்கள் அதுக்காக ஊமத்தனமா விரும்பணதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலை பதில் சொல்வதற்கு யோசித்து தேவன் விரும்புகிறபடி செய்ய வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பின் நம்பிக்கை தேவன் நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது நீதிமானுடைய தன்மை எப்படிப்பட்டது தேவன் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கின்றார் நீதிமொழிகள் பதிமூன்று ஐந்தில் நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகின்றான் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் ஒருவன் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி ஒன்பது ஏழிலே நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான் துன்மார்க்கணும் அதை அறிய விரும்பான் ஆனபடினாலே நீதிமான்களைப் பற்றி தேவன் இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கின்றபடினாலே இந்த வசனங்களை தொடர்ந்து தியானித்து பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதலே நாம் வளர்ந்து பெறுக தேவன் நமக்கு பலன் செய்வாராக ஜபம் நேசிக்கின்ற பரலோகத்தின் பிதாவே நீதிமான்களை பற்றி நீர் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின்படி நாங்கள் வாழ இன்று நாங்கள் உற்சாகம் பெற்றோம் நம்பிக்கை பெற்றோம் எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு நீதிமான்கள் என்பதை வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் தைரியம் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் அந்த விசுவாச பயிற்சியை எங்களுக்கு கிறிஸ்தேசவு கொள்ள ஆம் என்றும் ஆமேன் என்று நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய நம்பிக்கைக்காக நன்றி சொல்லி ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி நீதிமானை பற்றிய தேவனுடைய நம்பிக்கை என்ன கேள்வியை மறுமணிவாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி நீதிமானை பற்றிய தேவனுடைய நம்பிக்கை என்ன

மரமாதீர்கள் எங்கள் முகவரி கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு